श्रीशैलेशदया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम्

ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் உபதேசரத்தின மாலையிலே எட்டாம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம் கீழே முதலாழ்வார்கள் என்ன ஏன் அவர்களுக்கு திருநாமம் ஏற்பட்டது என்பதைக் காட்டினார் இப்பாசுரத்திலே திருமங்கையாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தையும் திருவோதாரம் பண்ணின மாசத்தையும் காட்டுகிறார் பேத நெஞ்சே இன்னைப் பெருமையறிந்திலையோ ஏது பெருமை இன்னைக்கென்னென்னில் ஓதுகென்னேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் நாள் கான் என்பது பாசுரம் இந்த பாசுரத்தாலே திருமங்கையாழ்வார் அவதரித்தொழின திருக்கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய வைபவத்தை பறைசாற்றுகிறார் அற்புதமாக மணவாள மாமுணிகள் பேத என்று தொடங்கி கீழே ஈதிவர் தோற்றத்து அடைவாமிங்கு என்று அருளி செய்து அப்படிப்பட்ட அடைவன்றிக்கே அதாவது அந்த பொய்யார் பூதத்தார் பேயார் என்னால் புகழ்மழிசை ஐயன் அருள் மாறன் என்று ஆழ்வார் அதற்கு பிறகு நம்மாழ்வார் இப்படி வரவேண்டி இருக்க இவர் திருமங்கையாழ்வாரை சொல்லுவானேன் என்னால் ஐப்பசி மாதம் முடிந்த பிற்பாடு அதற்கு அடுத்திருக்கக்கூடிய கார்த்திக மாசம் அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய மார்கழி மாதம் இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறார் மணவாள மாமனிகள் பேதை நெஞ்சே இன்னைப் பெருமை அறிந்திலையோ எப்படிப்பட்ட நெஞ்சம் என்னால் இது பேத நெஞ்சம் ஒன்றும் அறியாத நெஞ்சம் எல்லா நட்சத்திரத்தையும் ஒன்னா நினச்சி நிடுவியா மனசே மனசை பார்த்து சொல்றார் எல்லா நட்சத்திரத்தையும் ஒன்றா நினச்சி நிடுவியா இல்லை இந்த நாள் அதனுடைய பெருமை அறிந்திலையோ என்னள் அதனுடைய பெருமை உனக்கு தெரியாதா மனசை கேடுகிறார் மனசே இந்த நாளினுடைய பெருமை உனக்கு தெரியாதா இந்த நாள் எல்லா நாளை போலவும் சாதாரணமாக நான் ஆள்னு நினச்சிட்டு இருக்கியா இல்லே சொல்லுகிறேன் அறிந்தலையோ ஏது பெருமை இதுக்கு என்ன பெருமை இன்றைக்கு இந்த நாளுக்கு என்ன பெருமை என்னென்னில் என்னான்னு சொன்னால் ஓதுகின்றேன் சொல்கிறேன் என்ன சொல்ல போகிறார் தான் சொல்ல போகிறார் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் வாய்த்த புகழ் அவருக்கு வாய்த்த புகழ் யாருக்கு திருமுகையாழ்வாருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய புகழ் என்ன மன்றில் மலிபுகள் மங்கையர்கோன் என்கிறபடி ஸ்வரூபத்துக்கு அனுரூபமாகவே சேர்ந்திருக்கக்கூடியவர் அதாவது கார்த்திகை மாசத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதரித்தது கார்த்திகை மாசத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இவருக்கு அந்த நாளிலே புகழ் இவருக்கு இருக்கிற புகழ் என்ன வைத்த புகழ் மங்கையர்கோன் அவதரித்தார் கார்த்திகையில் கார்த்திகையில் அவருக்கு இருக்கிற புகழ் என்ன அப்படின்னால் மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொண்ட புகழ் இவருடைய புகழ் தான் ஒருத்தருக்கு ஆத்மாவினுடைய தன்மையை காட்டி கொடுக்கிறது ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படிப்பட்டது என்பதை காட்டி கொடுக்கிறது அவனுக்கும் நமக்குமான உறவு அவனழிக்கணும் நினைத்தாலும் அழியாது நாம் அழித்துக் கொள்ளவோணும் நினைத்தாலும் அழியாது அவன் சுவாமி நாம் சொத்து அவன் காரணம் நாம் காரியம் அவன் அவன் அடிமை கொள்பவன் நாம் அடிமை செய்பவர்கள் இப்படி இருக்கக்கூடிய அவன் பர்த்தா நாம் பத்னிமார்கள் அவன் தாரகம் தாரகம் நாம் தாரியம் அவன் ஆத்மா நாம் சரீரம் இப்படியான உறவு திருமந்திரத்தாலே ஆன உறவு அப்படிப்பட்ட திருமந்திரத்தை இவர் வாழ்வழியால் மந்திரம் கொண்டவர் வாழ காண்பித்து அந்த எம்பெருமானிடத்திலிருந்து திருமந்திரத்தை பெற்றுக்கொண்டவர் மந்திரங்கோள் மங்கையர்கோன் திருமந்திரம் தானே ஆத்மாவுக்கு லாபம் வேறு எதனால லாபம் அதனால்தான் மனவாள அதனால்தான் பிள்ளைலோகாச்சாரியர் காட்டுகிறார் சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை அப்படின்னு காட்டுகிறார் திருமந்திரத்தை பற்றி சொல்றச்சு நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை அப்படின்ற ஒரு சூத்திரம் அந்த இடத்துல மனவாளபாமனிகளுடைய வியாக்கியானம் அத்தியுதம் இதையே சம்சார நிவர்த்தகம்னு சொல்கிறச்சே இதே சம்சார நிவர்த்தகம்னு சொல்லணும் மற்றதெல்லாம் மந்திரங்கள் இல்லையா சம்சார நிவர்த்தகமான மந்திரம் பகவானுடைய திருநாமங்கள் பலவற்று பல பல திருநாமங்கள் இருக்க இது மட்டுமா சம்சார நிவர்த்தகம் அப்படின்னு கேட்டால் கோபால மந்திரம் இருக்குது ராம மந்திரம் இருக்கு ஹயக்ரீவ மந்திரம் இருக்குது இந்த மந்திரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைனா சம்சார பிரவர்த்தகங்கள் பகவான் சம்சாரக நிவர்த்தகனாக இருந்தாலும் கோபாலன் சம்சார நிவர்த்தகனாக இருந்தாலும் ராமன் சம்சார நிவர்த்தகனாக இருந்தாலும் ஹயக்ரீவன் சம்சார நிவர்த்தகமாக நிவர்த்தகனாக இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவின் நினைவினாலே பல பேர் அந்த மந்திரங்களை சம்சார நிவர்த்தகத்துக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை இருள் தருமா ஞாலத்தை விட்டு போக பிரயோகிக்கிறாளா அந்த மந்திரத்தை இல்லை படிப்பு வரணுன்றதுக்காக ஹயக்ரீவ மந்திரத்தையும் சந்தானம் போணுன்றதுக்காக இந்த கோபால மந்திரத்தையும் இப்படியாக மந்திரங்களை சொல்லி கொண்டு போகிறார்கள் ஆனால் மோட்சம் வேணும்னா அவ எந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா திருமந்திரம் அப்போது மோட்சத்துக்காகவே சம்சார நிவர்த்தகத்துக்காகவே இருக்கக்கூடிய மந்திரம் திருமந்திரம் அதனாலே அது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம்னு சொல்லிட்டு மற்ற மந்திரத்துக்கெல்லாம் இந்த சக்தி இருந்தாலும் கூட லோகத்திலே இருப்பவர்கள் சம்சார நிவர்த்தகத்துக்காக அந்த மந்திரத்தை பார்க்கிறதில்லை ஆனால் திருமந்திரத்தை தான் அவலம்பித்திருக்கிறார்கள் அதனால சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை என்று காட்டினார் சூத்திரகாரர் என்று காட்டுகிறார் அங்கே மனவாள மாமனிகள் அப்படிப்பட்ட திருமந்திரம் தான் ஆத்மாவுக்கு இந்த ஆத்மாவுக்கு ஒரு ரக்ஷையாக இருக்கக்கூடியது ஆத்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லக்கூடியது அதுதான் நமக்கு சொத்து அதுதான் புகழ் எது புகழ் ஆத்மாவுக்கு அடியா அழியாத பேர் எது அகங்காரம் என்னும் ஆர்ப்பைத் துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியா நீரே அப்படின்னு காட்டுறார் அப்போ அப்படிப்பட்ட புகழ் திருமந்திரத்தை அறிவதனாலே வரும் அதுதான் அவருக்கு வாய்த்த புகழ் மற்ற மந்திரத்தை எப்படி கொள்ளுவார்கள் அப்படின்னால் காலைல விழுந்து கொள்ளுவார்கள் ஆனால் இவர் வாழ காட்டி மந்திரத்தை கேட்டுக்கொண்டார் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துரித்த இன்னொரு அர்த்தம் இந்த இடத்துல வாய்த்த புகழ் மங்கையர்கோன்னால் மங்கை நகருக்கே இவர் திருவுவதரித்ததினாலே புகழ் ஏற்பட்டது என்ன ஒரு அர்த்தம் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகளை கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் இவர் மாநிலத்தில் வந்துதித்தார் இந்த இருள் ஞாலத்திலே திருவவதரி திருளினார் அப்போ சொல்கிறச்சு வந்துதித்தா அப்படின்னு சொல்கிறார் உதிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் சூரியன்தான் உதிக்கும் இவரும் ஒரு சூரியன் தான் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம்னு சொன்னதுனால இவரும் ஒரு திவாகரர் இவரும் ஒரு சூரியன் திவாகரன்னா சூரியன் அர்த்தம் கவிம் லோக திவாகரர் கவிலோகத்துக்கு சூரியனாக இருக்கக்கூடியவர் நாலு கவி பெருமாள்னே பேர் அப்படி இருக்கக்கூடிய இந்த திருமங்கையாழ்வார் அதனால தான் உதித்தா அப்படின்னு காட்டுறார் மனவாள மாமனிகள் கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் வந்துத்த அப்படின்னு காட்டி கார்த்திகையில் கார்த்திகை நாள் அவர் திருவோதரித்தருந்த நாள் கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று அற்புதமாக விஷயத்தை அருளுகிறார் மனவாள மாமணிகள் அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளை காண்போம் என்று சொல்லி அமைகிறேன்